ஹலோ கைஸ், நாங்கள் 2 minutes போகிறோம். இன்றைக்கி தீவ்ஸை பற்றி சில வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ திருட்டு பசங்க வீடியோ சூப்பராக வேறு லெவலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செமையாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பயமாக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு சார் பண்ணி மச்சா அந்த சேனல் பாரு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபேமிலி இன்னும் பெருசாகும். ஈட்டிங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் தான் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சிரிப்பாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நார்மல் கடை மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று திருட வந்திருக்கான் அப்படி, என்ன தாண்டா நீ திருட வந்தேன்னு நானும் ரொம்ப நேரமாக யோசித்தேன். ஏதோ ஒரு ஃபைல் மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறான். ஸோ உங்களுக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். தலைவன் அதை திருடிட்டு எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பாருங்கள், எடுத்துட்டாரு, ஆனால் கீழே டொம்முன்னு உழுந்தது பாருங்கள். கடைக்காரன்னு எழுப்பி விட்டா அந்த இடத்துல ஒரு சேக்கை கொடுத்துட்டு தலைவன் அங்கன்னு பிச்சின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எந்த லெவலில் வந்து ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. எடுத்துட்டாங்க மை நிலையில் ஃபைலை கீழே போட்டு அப்படியே எல்லாத்தையும் ஷேக் பண்ணிட்டாங்கன்னு வர்றான். கடைக்காரன் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தூக்கத்தில் இருந்து ஒன்றும் புரியாமல் இருக்கான். ஸோ ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும், செமையான ஃபன்னுங்க. இது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல். ஸோ இந்த திருட்டு பார்த்திங்கன்னா சிசிடிவியில் இருக்காது, ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களில் நிறைய திருட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாஸில் ஒருத்தர் வந்து ஸோ கீழே கும்பிட்டு இருந்திருக்கார் சாமியை. திடீர்னு வந்து என்னடா இது பின்னாடி ஏதோ தோன்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. தோண்டவும் இல்லை கிருண்டவும் இல்லை, உன் பேண்ட்டுக்குள்ளே வந்து எதையோ ஒன்று ஆட்டையை போகிறது ஒருத்த கையை விட்டுருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சிச்சு. செம்ம காண்டா கொய்யா சாமி கும்பிட்டுருக்கு, என்ன டென்ஷன் பண்ணுறேன்னு கொடுன்னு ஓடி போய் அடி பிரித்து விட்டாரு. ஓட்டா இருந்துட்டுறேன், என்ன ஒரு புத்திசாலித்தனம் நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விசித்திரமான திருட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். அப்படி எங்கடா திருடுனு பார்த்தீங்கன்னா, செருப்பை திருடியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, ஏன்னா லார்ஜா அப்படின்னு தெரியல. அந்த இடத்துல வந்துட்டு அவரோட செருப்பை அவுத்து விட்டு ஸோ இன்னொரு செருப்பை ரெண்டு எடுத்து போட்டுக்கிட்டு அந்த இடத்துல போகிறாரு. இவன் லூஸால் லூஸ் பண்ணி நடிக்கிறான். நான் செருப்பெல்லாம் திருடி என்னடா பண்ண போகிறீங்க, அதை கூடமாக திருவீங்கன்னா ஐயா வடக்கன்ஸ் கஃபோஸ் அதை கூட பண்ண வாய்க்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த செருப்பை திருடியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நீலாம் என்ன தண்டா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வெளியே ஏதோ சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் வெளியே வந்திருக்காரு. ஸோ அந்த சண்டடி சாக்கில் இந்த பயவுல எங்கேருந்து வந்தான் தெரியல, குடுகுடுன்னு ஓடி வந்து கடைக்காரர் இருக்கார் பாருங்கள் உட்காந்து அந்த இடம், அந்த இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு நகையை திருடிட்டு அந்த இடத்துல ஓட்டோம். யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்படிலாம் வேலை பார்க்குறான் பாருங்கள், எந்த அளவுக்கு மூளையை திருட்டுத்தனமாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி அங்கேருந்து திருடிட்டு போயிட்டான். இவனெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. எல்லாம் அந்த ஒரு கடைக்கார பைத்தியத்தை சொல்லணும், வெளியே சண்டை தான் உனக்கு என்ன. சும்மா உள்ள ஒருத்தருடன் அவனை விட்டான். மொத்தத்தில் அங்கேருந்து ஒரு நகை வேஸ்ட்டாக போச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வாண்டு பசங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ போயிட்டு இந்த புறா விற்கிற இடத்துல ஒரு புறாவை ஆட்டையை போட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு கடைக்காரர் இருக்காரா அப்படின்னு சிவப்பு சட்டை பார்க்குறான். பச்சை சட்டை பார்த்தீங்கன்னா மேலே ஏறி எடுக்கிறடா மச்சான், கீழே இருக்க திருடு அப்படின்னு சொல்லிட்டு திருட போகிறானுங்க. ஆனால் அந்த இடத்துல ஆள்கள் வர ஆரம்பித்தோன்னே ஒரே ஒரு புறா மட்டும் ஆட்டையை போட்டுட்டு அந்த இடத்துல போகிறானுங்க. ஏன்னா புறா கூட விட்டு வைக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். புறாவையும் திருடானு நண்பா, அதுவும் இந்த வயசில் எதுக்கு புறாவை திருடி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் அங்கே யாரோ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு புறாவை உள்ளே பார்த்துட்டு ஓட்டு போயிட்டானுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஆடு என்னத்தை சாப்பிடுது அப்படின்னு தெரில, ஒரு மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கடைக்காரர் பார்க்கும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடுது. அதுக்கப்புறம் ஆடு கிட்ட பொடுங்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் விடவே மாட்டேங்குது. சும்மா அடிச்சு சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணின்னு இருக்குது. கொய்யால் நான் விடுவேனா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆடுங்க மாடுங்க அதுங்கிட்டலாம் கவர்ஸ்லாம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. நான் கூட ஒரு மாடு பார்த்துங்க, அது வந்து பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு தின்னுட்டு இருக்குங்க. என்னத்தை சொல்ல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான திருடு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி திருடு யாருமே மாட்டிருக்க மாட்டாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பார் போல், காரில் உட்காந்துட்டு கடைக்காரர் வெளியே வந்து உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே பின்னாடி ஒரு திருடவனா வந்துட்டு அவர் கையில் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை அப்படியே அங்கேருந்து பிடிக்குன்னு எஸ்கேப் ஆக பார்த்தான். பட் அங்கேருந்தவங்களாம் சேர்ந்து பிடிச்சி சம்மடி வச்சிட்டாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் இன்னொன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருடன் வந்து யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா போலீஸ்கிட்ட. சும்மா மாசாக வெளியே இறங்கி வர்றாரு. அதுக்கப்புறம் தலைவருக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ற நீங்களே எதிர்பாருங்க. திருடன் எப்படிதா போலீஸ் கிட்ட போய் திருடுற பையா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சும்மா தரமான செய்கை. இவங்கெல்லாம் எங்கேருந்து வரானுங்க எப்படி வரானுங்க அப்படின்றதே தெரில, ஆனால் சிக்கி சம்மடி வாங்கிட்டு போகிறானுங்கன்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ ஏதோ ஒரு லேப்டாப்போட பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து விற்கிறதுக்காக வந்தார். ஸோ உங்ககிட்ட ஏதாவது பார்ட்ஸ் இருக்கா, அதுக்கு எவ்வளோ ரேட் போ காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்குற மாதிரி ஆட்டையை போட்டு குடு குடு குடுன்னு அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. அந்த கடைக்காரர் அதிர்ச்சியாகி பின்னாடி தொட்டின்னு வர்றாரு. தலைவன் பாருங்கள் எந்த அளவுக்கு தில்லி, ஓடி
மறுபடியும் எப்படா அதை திருடிட்டு ஓட முடியும்? லூசு பயனுள்ளாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 7-9 ஃபோன் கூட நீங்கள் ரோட்டில் வந்து யாருக்கூடையும் பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா இந்த மாதிரி தான் பைக்கில் வந்து உங்கள் ஃபோன் அபகரிச்சுட்டு உங்களை அங்கேருந்து அசிங்கப்படுத்திட்டு ஓடுவானுங்க. இதுக்கே ட்ரிபிள்ஸுங்க பாருங்கள், என்ன ஒரு மூலையை பயன்படுத்துகிறானுங்க. இந்த மூலையெல்லாம் படிப்பில் போட்டுருந்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நகரலாம், பட் திருட்டு தொழிலுக்கு பயன்படுத்திட்டு இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சத்தியமாக பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கும். இனிமேல் ரோட்டில் ஃபோன் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா எங்கே போவோம், எப்படி போவோம், யார் எடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ இதே மாதிரி பல சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபோன் திருடுறது, ஜம்ப் பண்ணி திருடுறது, இப்படி திருடுறது, அப்படி திருடுங்க. பட் நான் சொன்ன ஒரு திருட்டை மட்டும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ வண்டி திருடுறதை பார்த்துருக்கீங்களா? ஏன்டா சாதாரண விஷயம் அப்படின்னா காரோடு சேர்த்து ஒரு வண்டி ஆட்டையை போடுறானுங்க. இங்கே பாருங்கள், ஸோ கார் பக்கத்தில் இருந்த ஒரு வெஹிக்கிளை அப்படியே வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே அந்த இடத்துலருந்து தூக்கிட்டு ஓடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி திருட்டை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை நண்பா. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நானும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அழகாக பண்ண முடியுமோ பக்காவாக அந்த இடத்துல திருடிட்டு பக்காவாக போயிட்டானுங்க. ஸோ நோ வேர்ட்ஸ் டெல், பட் அந்த நம்பரை மறந்துட்டானுங்க கூட. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யாரா இவனுங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ செம்மையான ஐடியா கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கீழெல்லாம் வந்து இந்த பொருட்கள் அடிக்க வைப்பாங்க பார்த்தீங்களா, கடை மேலே இருந்தால். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டு பார்க்குற மாதிரி போட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல நடந்து போயிட்டே இருக்காங்க. மணி ஈஸ்ட் ப்ரொஃபஸருக்கே இவங்க வந்து டஃப் கொடுப்பாங்க போல். கிட்டத்தட்ட 500-600 வர ஒரு ஜாக்கெட்டை அசால்ட்டாக போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நடந்து அவங்க மட்டும் போகிறாங்க. ஸோ இது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல். நாங்களாம் யார் புறாக்கே பெல் எடுத்தவங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. வேறு மாதிரிங்க, வேறு மாதிரி மணி ஈஸ்ட் ப்ரொஃபஸருக்கே பாஸ் பார்க் போடலாம் போல் இவங்கள வச்சு. அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கு இந்த லேடி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு திருட்டா அப்படின்னு நினைப்பீங்க. பட் கடைக்காரரை வந்து டெஸ்ஸை திருப்பிட்டு ஒரு லேடிக்கு ஜமுக்கி போட வச்சுட்டு அதே கடையில் இன்னும் ரெண்டு நகையை திருடுற சொகலாம் இருக்கே அப்படி இருக்கும்பா அப்படின்ற மாதிரி இந்த லேடி வந்து அசால்ட்டாக ஆட்டையை போட்டு போயிட்டுருக்கு. அது கூட தெரியாமல் அந்த கடைக்காரரை சொட்ட தலையை அங்கே உட்காந்துட்டு எட்டி பார்த்துட்டுருக்கான். ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள உன்னையெல்லாம் கடையில் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஒரு லேடிஸை பார்த்தோன்னா பின்னாடி திருடுறதே விட்டையாடா மனுஷா, நீலாம் யாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்தும் கேட்டிருந்தா அவரே கொடுத்துருப்பாரு. பட் அவர்கிட்டே இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா கை வரிசையை காட்டி ஆட்டையை போட்டு ஏமாற்றி வச்சுருக்காங்க. பாவம் சார், நீங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கில்லை. எதுக்கு பாருங்கள், பைக் திருட ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க. பட் அசால்ட்டாக ஒருத்தர் மட்டும் பைக்கை திருடிட்டு போயிட்டார், இன்னொருத்தனால திருடிட முடியல. ஸோ மாட்டினார், அவங்க திருடிட்டு போனதுக்கு இவங்க ஃப்ரெண்டு மாட்டிக்கினார். இந்த மாதிரி ஒரு திருட்டை நான் பார்த்ததே இல்லைங்க. ஃப்ரெண்டை மாட்டி விட்டு ஆட்டையை போட்டு போகிறது, ஒரு வண்டி திருடி வந்தாலே மாட்டிப்போ மாட்டிப்பாங்க. பட் ரெண்டு வண்டி திருடுறது வந்து சமயம் வந்து சிக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பிரெயினை பயன்படுத்திட்டு பண்ணும் போகிற. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த வண்டியை விட்டுட்டு அந்த வண்டியில் ஏறி எப்படியோ எஸ்கேப் ஓட்டான். ஆனால் அந்த வண்டிக்கார ஏன் துரத்தவே இல்லை, வண்டியை திருடிட்டு போகிறாங்க ஏன் துரத்தலை அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியவே இல்லை. கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது உங்க வருங்கால ஒய்ஃப் இந்த மாதிரி முதுகில் காஃபி ஊற்றா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. பாவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். யூடியூப் சம்பிரதாயத்தை மந்திரா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி மாதிரி அந்த சேனல் பெருவன் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபேமிலி இன்னும் பெருசாக வேறு என்ன கடையில் வேணுமோ கமெண்ட் செக் சொல்லி பண்ணுங்க. என்கிட்ட தான் பேசுன்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் நான் உங்கள் 2 minutes.